சன் ஸ்டோன்லேருந்து மூன் ஸ்டோன்லேருந்து அமெத்திஸ்ட் வரைக்கும் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. ஸோ இந்த செவன் சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போடலாம். மற்ற ஸ்டோன்ஸ்லாம் பார்த்து பார்த்து போடுவாங்க. சில பேர்லாம் செய்யும்போது நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருப்போம். நீங்கள் கொடுக்கறது மற்றவனும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் எழுதுறது எல்லாமே பாசிட்டிவாகும். கொடுக்கறது சிந்தனை எல்லாமே இந்த ரைட் ஹேண்டில் போகும். உங்களுடைய ஆராவை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய எண்ணங்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ஒரு வேலை செய்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, மெடிடேஷன் அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட உள்ளே இருக்கக்கூடிய தீயை அழகாக அணைக்கக்கூடிய, அதாவது கோபம் இருக்குது பார்த்திங்களா, அணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆவணம். அதாவது நம்மளுடைய ஸ்பீடாக எரிஞ்சிட்டு இருக்க அந்த விளக்கு அப்படி கொஞ்சமாக குறைச்சி அப்படி இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இதுதானே ஒரு மனுஷனுக்கு தேவை. அதிக கோவப்படுறான், நம்ம அதிகமாக சிந்திக்க மனசு வரமாட்டேங்குது, ரொம்ப இடத்துல பிளாக் ஆகி உட்காந்துருக்கேன். இது எல்லாமே நம்ம செவன் சக்ராஸ் பொறுத்துருக்கு. எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது நாளை நாளை நாளைன்னு போயிட்டே இருக்கும். அந்த பிளாக் தான் காரணம். நம்மளுடைய மூளைத்திறனை நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கு செவன் சக்ராஸில் ஏதோ ஒரு சக்ராஸ் பிளாக் ஆகிருக்கு. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்ராஸ் அப்படியே லாக் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த சுறுசுறுப்பு, நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு இது, நம்ம செவன் சக்ராஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா அதோடைய இன்பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து அழகாக எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு பல் சக்கரம் எப்படி சுற்றி 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 இருக்குதோ, இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும், அதுமாரி மூலாதாரம் வரைக்கும், அதுக்கப்புறம் நெஞ்சு வரைக்கும், நெஞ்சு கூலி வரைக்கும், கண் வரைக்கும், இந்த துரியம் வரைக்கும், இது இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி போயிட்டு திருப்பி 10லேருந்து திருப்பி இப்படி இப்படி வரும். ஸோ அதோட ஒரு அலை வேவ் எப்படி வருமோ அந்தளவுக்கு சக்ராஸில் போய் சுற்றி சுற்றி வரும். எங்கேயாவது சக்ராஸ் பிளாக் ஆகிருந்துச்சுனாக்கா நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், மண்டை மட்டும் வேலை செஞ்சிகிட்ருக்கும். இன்றைக்கி அதை செய்யணும், நாளைக்கு காலை விடிஞ்சு அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் அடுத்த நாள் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். காரணம், இங்கே அடுத்தது உந்துதலுக்கான இது அப்படியே இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம். நம்மளை நம்ம என்ன பண்ணுவோம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு வருஷங்கள் ஓடி இருக்கும். எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம நாளை நாளை நாளைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு காரணம், அவங்களோட சக்ராஸ் அவங்களுக்கு உதவியாக இல்லை, சக்தியாக இல்லை, உயிரோட்டமாக இல்லை. ஸோ இதுக்கு தான் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ்லேயே பார்த்திங்கனாக்கா நிறைய வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணி போடுறது, அது வந்து கரெக்டாக பார்த்து போடுறது, இது எல்லாமே பார்த்து பார்த்து இன்றைக்கி எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி பல ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செவன் சக்ரா ஸ்டோன்ஸ். இப்போ பார்த்திங்கனாக்கா சன் ஸ்டோன்லேருந்து மூன் ஸ்டோன்லேருந்து அமெத்திஸ்ட் வரைக்கும் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. ஸோ இந்த செவன் சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போடலாம். மற்ற ஸ்டோன்ஸ்லாம் பார்த்து பார்த்து போடுவாங்க சில பேர்லாம். இது மணிக்காக இது போடுறது, இது வந்து மூணுக்காக போடுறது. பட் இந்த செவன் சக்ராஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் எல்லாருமே போடலாம். ஸோ பார்த்திங்கனாக்கா இந்த செவன் சக்ராஸ் இது என்ன பண்ணணும், நம்ம இதை கையில் இப்படி போடும் பொழுது நமக்கு மணிக்கட்டிலேருந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து ரொட்டேட்டர்னு பேர். அதனால தான் வாட்ச் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அந்த கீ கொடுக்குற வாட்ச் கையில் போட்டு இப்படி ஜஸ்ட் பேச போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது கீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது வந்து முக்கியமானது செவன் சக்ராஸ். இதை கையில் வச்சிருந்தாலே போதும், கையில் உள்ள ஹேண்ட் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். அதேமாரி துரியம். ஸோ ஒவ்வொரு சக்ராஸும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தனித்தனி ஸ்டோன்ஸ். ஸோ தனியாக ஒவ்வொன்றுக்கும் பிளைண்ட் பண்ணி பிளைண்ட் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம், அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்தமாரி செவன் சக்ராஸ் எல்லோரும் கேட்டிருக்கீங்க, அதனால இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா இது மற்ற ஸ்டோன்ஸ்லாம் தனித்தனியாக போகிறமாரி எல்லாமே சேர்ந்து போடலாமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக சேர்ந்து எல்லாருமே போடலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவன் சக்ராஸ் ஸ்டோன்ஸ்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாருமே போடலாம், சிறு குழந்தைகள் போடலாம், படிக்கிறவங்க போடலாம், வேலையில் செய்கிறவங்க போடலாம். மனசில் ஒரு தெளிவும் சிந்தனையும் கிடைக்கக்கூடியது செவன் சக்ராஸ். நான் சொன்னதில் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது அடைப்பட்டிருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிற விஷயம் இல்லாமல் ஒரு அலுப்பு இல்லாத ஒரு விஷயம் கொடுத்து கொடுத்துரும். ஏன்னா இந்த ஃப்ளோ, ஒரு வாட்டர் ஃப்ளோ ஒரு பைப்லேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ஸ்பீடாக வரணும். ஆனால் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஸ்டக் இருந்துச்சுன்னா வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டக் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ அதனால தான் வந்து இந்த செவன் சக்ராஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க, தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு ரெண்டு ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்துலாம் பார்த்திங்கனாக்கா இதுவும் எல்லாருமே போடலாம். இது இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோனில் உள்ள இது. இதுமாதிரி நிறைய இது தெர்மோலின் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ சும்மா ஜஸ்ட் சாம்பிளுக்கு இதை மட்டும் இதை காமிச்சிருக்கோம். ஸோ இதை கை ரிஸ்ட்டில் போடுறதுனால என்ன, அதேமாதிரி கழுத்து மணியாக போடும்போது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சக்ராஸ் எப்போதுமே பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கையில் போட்டிங்கன்னா உங்களுடைய இப்போ எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எழுதுறது எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகும், கையில் கொடுக்குறது எதாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகும். நெகட்டிவ்ங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா கையில் கொடுப்பாங்க. இப்போ அவன் கையில் வாங்க அதை சரியான தத்ரியம்பாங்க, இப்போ அந்த பொண்ணு கையில் வாங்க, அந்த பையன் கையில் வாங்க, அவன் ராசியான பையன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்தமாரி தான் நம்ம இது கையில் போது நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருப்போம். நீங்கள் கொடுக்கறது மற்றவனும் நல்லா இருப்பாங்க, நீங்கள் எழுதுறது எல்லாமே பாசிட்டிவ் ஆகும், கொடுக்குற சிந்தனை எல்லாமே இந்த ரைட் ஹேண்டில் போகும். ஸோ அதேமாதிரி மாலையாக போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்தமாரி ஸ்டோன்ஸ் அண்டு சக்ராஸ் பேங்கிள்ஸ் அண்டு இந்த மாதிரியான மாலைகள் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா அந்த கீழே உள்ள மெம்பர்ஸ் நீங்கள் நீங்கள் கிடைச்சாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குது, ஆனால் நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே உள்ள நம்பர்ஸ்க்கு இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். இன்னும் நிறையா இந்த ஸ்டோன் சம்மந்தமாக வரும், அப்படி வரும்போது தான் அது வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆராவை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய எண்ணங்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ஒரு வேலை செய்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் பண்ணும். இந்த டெர்மோலின்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, இந்த டெர்மோலின் பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நான் போட்டிருக்கேன். சரி பாதுகாப்பாங்க பார்த்திங்கன்னா, இந்த ஹீலர்ஸ் இருக்காங்களே உங்களுக்குலாம் 100% வேணும், டாக்டர்ஸ் இதெல்லாம் போட்டுக்கணும் டெர்மோலின். ஆனால் ஏன்னா அடுத்தவங்களை தொட்டு நீங்கள் சிகிச்சை பண்ணுறீங்க, அக்குபன்சஸ் போடுறீங்கனாக்கா நீங்கள் டெர்மோலின் போட்டிருக்கணும் அவசியம். இது பாதுகாப்பு, நீங்கள் ஒருத்தவங்களை தொடுறீங்கன்னா உங்களோட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும். ஒருத்தவங்களை நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நமக்கு நெகட்டிவ் வந்துடும். ஸோ அதுமாதிரி நீங்கள் தொட்டு செய்ய வேண்டிய சிகிச்சையாளர்கள் ஹீலர்ஸு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மருந்து அரைக்கிறவங்க எல்லாமே அதை நீங்கள் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கனாக்கா இதை வந்து கிரீடத்துலேயும் அவங்களுடைய அந்த அங்கிகள்னு சொல்லுவாங்களா அது வந்து இந்த டெர்மோலின் ஸ்டோல் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரேர் ஸ்டோன் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, தான் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாதுகாப்புக்கு டெர்மோலின், எல்லா சக்கரங்களையும் இயக்கிறதுக்கு வந்து செவன் சக்ராஸ், பணம் வேணுமா உங்களுக்கு அமெத்திஸ்ட், இந்தமாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் இதுமாதிரி இருக்குது. இன்றைக்கி சாம்பிள்ஸ் தான் இதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ கீழே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் குவாலிட்டியோட, சரிங்களா. ஸோ அதுமாரி பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடியது தான் இந்த டெர்மோலின் செவன் சக்ரா ஸ்டோன்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை நம்ம வந்து நம்மளை அடுத்த ஒரு பூஸ்டராக பயன்படுத்திக்கலாம். நம்மளோட உழைப்போடு சேர்த்து இது போகும்பொழுது பூஸ்டர் 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 ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான உந்துதலுக்கான விஷயங்கள் தான் இந்த மணிகள் மாலைகள் அணிகலன்கள். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.